நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் ஒன்றோடு ஒன்று நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போம். தகப்பனே, உங்க நன்றி செலுத்துற ராஜா. தகப்பனே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த நாட்களில் எங்கள் அப்பாவை நாங்கள் வந்து போற்றி துதிக்கில் நீர் மகிமைப்படும்படி எங்கள் உள்ளத்தை ஒரு நாளும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்க பாட துதிக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர். உலகத்தின் பாடுகள், சத்துருவின் ஆண்டவரை சேதப்படுத்துகின்ற காரியங்கள் எல்லாம் நாங்கள் விடுதலைக்கு அந்த துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன். ஆண்டவர், நீர் எங்களை துதிகிறனால் நாவை எலும்ப பண்ணி உமது சொந்தமான ஜனங்களை எங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருப்பா ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் நீர் மாத்திர மகிமைப்படவும் நாங்கள் ஒவ்வொருவரும் தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தை காணத்தக்கதாக எங்கள் இருதயத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் பரராஜா. ஒரு சிறு நேரம் ஆண்டவரே உண்மை துதிப்பதற்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கிறீர் ராஜா. நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் உன்னதத்துக்கு ஒரு ஆசீர்வாதங்களை பூமியில் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக வார்த்தையின் வல்லமினாலும் அபிஷேகத்தின் அக்கினால் நாங்கள் ஆண்டவரை பலப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை காண்பேன் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு முழங்கால்படிட்டு இரு கைகளை வைத்து வானத்தை நோக்கி பார்த்து அப்பா எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த அக்கின் அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டும். அப்பாவும் கருத்தில் ஒப்படுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்க. சகோதரனையும் ஆசீர்வதிங்க. சகோதரன் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சகோதரம் உள்ளங்களை பலப்படுத்துங்க. உங்கள் வார்த்தையின் வல்லமின் அக்கினி அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. அவருக்கு எந்த விதமான இடர்த்தடை உண்டாகாதபடி சரீரத்தில் நல்ல பலமும் சுகமும் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவர். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் இந்த வேலையில் எங்கள் ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் என் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. முதற் பாடல், யெகோவா நிசி யெகோவா நிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டலும் வீரச்ச வீரரே மாறு கொண்டு மன்னர் முன்ன செல்கிறார். சிறு சிங்கங்கள்லாமல்லோ மீறும் எதிரி சதிகளுக்கு மீறலவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. ஹல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. கத்த தூண நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்ந்து நாம தாங்கியே கத்தரேசு சத்து ஆவி நிற்கிறார். கத்தர் வல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கத்த நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. சத்துரு வெள்ள போல ஏறி வருகிறார். சத்திய ஆவி வேதம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுமா. கோசமிடும் விலங்கரிப்பு நில்லுமா. கர்த்த நாமம் வல்ல கோட்டையே. ஹல்லேலூயா. கர்த்த நாமம் வல்ல கோட்டையே. யெகோவா நிசி யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே.
அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே, ஆர்ப்பரித்து அலங்கமணிந்து வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஆவியே நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் வெல்வோமே, ஆர்ப்பரித்து வழங்கமாதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, நமக்கு இருக்கும் இந்த வேலை போதுமே, நாதநேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவில் நம்மில் இல்லையா, ஜீவதேன சேனை அல்லவா, அல்லேலூயா. ஜீவதேவ சேனை அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, முற்றும் அவனை முறியடித்த தீரனே, சிலுவையும் சிறந்த சிந்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவன் பாலனே, வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், அல்லேலூயா. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம், யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. தேவ நாமம் வாழ்கவே, அல்லேலூயா. இயேசு ராஜ வருகவே, அல்லேலூயா. ஆவி போகல் ஓங்கவே, அல்லேலூயா. தேவ படை வெல்கவே, வாழ்க 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 வாழ்கவே, அல்லேலூயா. வாழ்க 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 வாழ்கவே, யெகோவா நிசி, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா. அடுத்தது, கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்த சொன்ன வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலையில் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றான். பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கே நீ சொந்தம் என்றான். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே. களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பாலாக்காமல் அவர் தலையாக்குவான் கீழாக்காமல் மேலாக்குவான். பாலாக்காமல் அவர் தலையாக்குவான் கீழாக்காமல் மேலாக்குவான். களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பெலப்படுத்தி நான்
சகாயம் செய்வேன், பலகரம் தாங்கும் என்றான். பலப்படுத்தி நான் சகாயம் செய்வேன், பலகரம் தாங்கும் என்றான். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறுத்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையில் அவர் பொறுத்து உள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்த சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேலைகளுடைய அந்த கரம் நம்மளோடு கூட இருக்கிறது, அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமை உதவினை எபினேசரை நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன், துதிக்கப்படத்தக்கவர், துதிகளில் பிரியப்படுகிறவருமாய் இருக்கிற தேவன், அவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன், நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவன், நன்றி தகப்பனே. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணின சகல நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. பாமக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆயத்தம் பண்ணினவைகள் நம்முடைய கண் காணவில்லை, செவி கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது. ஹாலெலூயா, 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 ஹாலெலூயா. அப்பாமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு உண்டானதும் உம்முடைய கரத்திலிருந்து பரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, கிடைக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ராஜா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதே துதியோடும் ஸ்தோத்திரங்களோடும் உங்களுடைய பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற ராஜா, இதோ நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கு உடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கட்டும். உடைய வல்லமை விளங்க செய்ய, வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய், அதிசயங்களை காணத்தக்கதாய் எங்கள் செவிகளை திறந்துடலும், எங்கள் கண்களை திறந்துடலும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்க போகிற பிள்ளைகளையும் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ள ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக அபி என்ற ஒரு சகோதரி, அவர்கள் ஒரு இசிஜி சென்டரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பெண் பிள்ளைகள் உண்டு. ஆனாலும் அவருடைய இருதயத்துல வாழ்வு சுருங்கி போயிருக்கிறது. அது ரொம்ப சோர்வு, போராட்டம், குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும், தொழிலையும் நடத்த வேண்டும், பல்வேறு விதமான நெருக்கத்தின் மத்தியிலையும் தனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இறங்கி இந்த மருத்துவ பணியில் இருக்கிற அந்த சகோதரிக்கு அந்த இருதயத்தின் வாழ்வு, சுருங்கி இருக்கிற வாழ்வு விரிவடையும்படியாய், சீர்படும்படியாய் நாம் தெய்வ நோக்கி பார்க்க வேண்டும். இந்த சகோதரிக்காக இந்த முதலாவது ஜெபத்தை சகோதரி சீபார்வன் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம் அப்பா, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கு பாத்திரரே நீ துதிக்கிறோம்ப்பா. அப்பா, என் ஜனங்கள் துதி சொல்லி வருவார்கள் சொன்னீங்களே, நாமத்தை உயர்த்துக்கிறோம். நீ துதிக்கப்படத்தக்கவர், ஜபத்தை தள்ளாத தேவன் ஆண்டவரே. மாம்சமான யாவரும் கர்த்தாவே இடத்தில் வருவார் சொன்னீங்களே, தகப்பனே நம்மத்தில் கர்த்தாவே நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த வேலையில கூட கர்த்தாவே நீங்க அசைவாடுங்க அப்பா. கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலே கர்த்தாவே யாராருக்காக ஜெபிக்கிறோம் அந்த இடத்துல நீங்க அசைவாடு கர்த்தாவே. ஒரு அற்புதம் செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சீர்படுத்துங்க, எங்களை சுத்திகரிங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்க சொன்னீங்களே, எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஜெபத்துக்கு நாங்கள் பதில் பெற்று கர்த்தாவே ஒரு அற்புதம் நாங்கள் எங்கள் கண்கள் காண கிருபை செய்யுங்க. பொறுப்படுத்து கொள்ளுங்க, எங்களை முற்றிலுமாக நீங்க கழுவுங்க கர்த்தா. எந்த தடை இல்லாமல் அப்பா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு ஏறெடுக்கப்படணும். இப்போது கூட ராஜா இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அபி என்ற சகோதரிக்காக அவர்கள் செய்யற அந்த மெடிக்கல் மருத்துவ துறையில செய்யற பணியை அப்பா செய்ய முடியாதபடி இருக்கிற அந்த செய்யற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்புறப்படுத்தி ஒரு பலத்தை நீங்க கட்டளை அப்பா. மே நம்பி இருக்க அந்த சகோதரி ஆண்டவரே கத்தாவே குடும்பத்தை நடத்தின ஆண்டவரே, இந்த தொழிலையும் செய்யணும். அவர்களுக்கு இருக்கிற அந்த பலவீனம் ஆண்டவர் இருதயத்திலே காணப்படுகிற அந்த வாழ் அப்பா நீங்க சரிப்படுத்துங்க அப்பா. நீதான் தான் சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, அவயங்கள் எல்லாம் நீங்க உருவாக்கின தேவன் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நீட்டும் அப்பா, தொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய தழும்பலால் குணமானீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி கத்தாவே அந்த காயப்பட்ட கரம் அப்பா அந்த சகோதரி மேல் கத்தாவே இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கூட தெளிக்கிறோம் அப்பா. நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அற்புத சுகத்தை இப்பொழுதே இந்த சகோதரி காண கிருபை செய்யுங்க. நாங்கள் அனைவரும் கூடி ஜெபிக்கும் போது உங்களுடைய வல்லமை அனுப்பி கத்தாவே நீங்க நீ குணப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துறது இந்த வேலையிலே கத்தாவ இறுதியெல்லாம் நீங்க சரிப்படுத்த போறீங்க. சுருங்கின காரியங்கள் எல்லாம் நீங்க சரிப்படுத்த போறீங்க. ரத்தம் எல்லாம் நர்வ்ஸ்ல சரியாக்க வேல்ஸ்ல பாய்ந்து போய் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா பிளாக்கேஜ் எதுவும் இல்லாதபடி கத்தா சரியாக இயங்கும்படி கத்தாவே மறுபடியும் நீங்க கத்தாவே சகோதரி தன் பணியை செய்யவும் குடும்பத்தை நடத்தவும் கத்தா வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக நீங்க எங்க ஜபத்தை கேட்டு நீங்க சகோதரி நீங்க பலப்படுத்திட்டீங்க. நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சில துதிகனமாய் மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமீன். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக ரூபன் அம்புரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டியது ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் தலைவர் ஸ்டான்லி அண்ணன். சற்று இன்னைக்கு வயது 80 நெருங்கிவிட்டது. அவர்கள் படிக்கிற காலத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நண்பர்களோடு இணைந்து ஜெபித்து ஒரு பெரிய இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். ஒரிசாவின் எழுப்புதலுக்கு வித்திட்டது இவருடைய ஊழியம். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரிசாவில பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஊழியத்திலிருந்து ஓய்வு பெற்று வெள்ளூரிலே அவர்கள் தலைமையிடத்திலே தங்கியிருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் டாக்டர் மகளும் அந்த பணியிலே ஊழியத்தின் பாதையில் இருக்கிறார். இப்பொழுது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பலவீனம் ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸான சூழ்நிலை தான். நேற்று ஹாஸ்பிட்டல் சேர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலையில் வந்த தகவல் அவருக்கு ஒரு பிளாக் இருந்தது, அதை எடுத்து ஸ்டென்ட் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல் வந்திருக்கிறது. இப்பொழுது ஐசியூ வார்டிலே இருக்கிறார்கள். கனமான ஊழியத்தை செய்த சகோதரனுக்கு சரீரத்தில் பாடுகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மகிமையாய் மாற்றும்படியாய் சகோதரர் ஸ்டான்லி எனக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் ஜெபிக்க முடியாது. அப்பா மக்கள் நன்றி தகப்பண்ணே, நன்றியோடு குடும்ப ஸ்தோத்தரிக்கிற ராஜா. என் அன்பின் பிதாவே தேவன், நீர் எங்களையும் அப்பா பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காகவும் நாங்கள் வாழும் தேசத்துக்காகவும் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஜெபிக்கத்தக்கதான இந்த மகத்துமுள்ள கிருபை கொடுத்திருக்கிற ராஜா. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் இந்த வேலையிலே அப்பா நாங்கள் இருதயத்தில் ஒருமித்தருளாய் உங்கள் சமூகத்தில் ஏற்கிற விண்ணப்பங்களை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்வீர் என்ற நம்பிக்கை ஸ்தோத்தரி கூடியிருக்கிறப்பா. தகப்பனே, இந்த சகோதரர் ஆண்டவரே ஸ்டான்லிக்காக உங்களுக்கு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு தெரியும் ஆண்டவர், உம்மால் அழைக்கப்பட்ட ஊழியர், உம்மால் அநேக காரியங்கள் உங்கள் சித்தத்தைப்படி இந்த உலகத்தில் செய்து அநேக ஆத்துமாவுக்கு உயிரிட செய்த அந்த சகோதரனை அப்பா இப்போ பலவீனப்பட்டு
படுக்கல இருக்க சகோதரனை உங்க தெய்வீக காயப்பட்ட தலைமையில் கரம் தொடும்படியான ஜெபிக்கிறப்பா. உங்க தெய்வீக கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில காணப்படுகிற சரீரத்தின் குறைபாடுகள் பலவீனங்கள் எல்லாம் இந்த வேலை கடந்து போக முடியாது நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீ மனம் இறங்கி உயிராக எல்லாரும் அதிசயத்தை காண கண்டாக தகப்பனே. சகோதரனுக்கு இந்த வேலையில அப்பா உங்க தெய்வீகாரம் தொட்டு சுகம் உண்டாகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா தகப்பனே. ஏசப்பா இன்னும் அநேக சித்தம் இந்த பூமியில செய்யப்படுவதற்கு இருக்கிறபடியால் சகோதரன் புது உயிர் கொடுத்து நீ ஆண்டவரே உங்க நாமம் மகிமைக்கென்று அழைத்தந்தா சகோதரன். நாமம் மகிமைப்பட பூமியில் நான் மகிமைப்படுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எப்படி சகோதரனை ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி அவர் உங்கள் முன்பாக சாட்சியை நிறுத்துகிற அதுக்காக ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நல்லமுள்ள நாமத்தில் இந்த பாதமணிந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:1 நான் வாசிக்கிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்றார். யாக்கோபு முதிர் வயது அடைகிறான். இப்பொழுது யோசேப்பு, அவன் மறித்து போனவன் என்று நினைத்த யோசேப்பு பிழைத்திருக்கிறான். அவனாலே யாக்கோபுக்கும் அவனுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு புது வாழ்வு உண்டாயிற்று. இப்பொழுது இவர்கள் அங்கே ஏத்து தேசத்திலே கோசேன் நாட்டுப் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல செழிப்போடு வளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாக்கோபுக்கு கடைசி காலம் நெருங்கிவிட்டது. தன் பிள்ளைகளை அவன் எல்லாரையும் கிட்ட அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுக்கு கடைசி நாட்களிலே நேரிடப்போகும் காரியங்களை அறிவிக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சனமே, இது குறிப்பாக யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியத்தில் நடக்க போகிற காரியங்களைத்தான் யாக்கோபு சொன்னான் என்று நாம் எடுத்துக்கொள்ளாதபடி, யாக்கோபின் சந்ததியாகிய இஸ்ரவேலின் வம்சமாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். ஏனென்றால் நாமும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிற அந்த கடைசி நாட்களுக்குள் நாம் பிரவேசித்து இருக்கிறோம். அப்ப அந்த கடைசி நாட்கள் நேரிட போகிற காரியங்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. நாம் அறிந்திருக்கிறோம் அந்த கடைசி நாட்கள் எப்படி இருக்கும். இரவில் திருடன் வருவது போல வருவார். வானம் வெந்துருகி போகும். நீங்கள் காணும் வானம் எல்லாம் மறைந்து போகும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும். தேவன் படைத்த சிருஷ்டிப்புகள் எப்படியெல்லாம் மாறி போகும். மக்கள் எப்படியெல்லாம் மாறி போவார்கள். அறிவு பெருத்து போகும். அன்பு தணிந்து போகும். எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் வருவார் என்ற ஒரு பயம் நடுக்கம் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். அந்த கடைசி நாட்களில நாம் இருக்கிறோம். இப்ப யாக்கோபு மூலமாய் அந்த கடைசி நாட்களில் என்ன நேரிடப் போகிறது, இதே காரியத்தை பின்னாளிலே இயேசு கிறிஸ்துவும் தன் ஊழியத்தின் மத்தியிலே சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியை பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பவுலும் வெளிப்படுத்துகிறார். அவை எல்லா இடத்திலும் இந்த கடைசி காலத்தின் காரியங்கள் ஒன்று போல்தான் இருக்கிறது. அந்த கடைசி நாட்கள் நேரிட போகிற காரியத்தை முதன் முதலாக வெளிப்படுத்தினது யாக்கோப். இப்போ யாக்கோபுக்கு பொது 12 குமாரர்கள். யோசேப்பு வந்து விட்டான். யோசேப்புக்கு பிறகு பென்யமின் பிறந்திருக்கிறார்கள். 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகள்ல 9 பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியங்கள் சற்று விசனமாக இருக்கும், சற்று கலக்கத்தை ஏற்படுத்துவதா இருக்கும். ஒரு 3 பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியங்கள் அது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய நாமத்தில நம்பிக்கை வைத்து திருமுழுக்கினால் உடன்படிக்கை செய்து அவருடைய ரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற்று வசனத்தின் படி நடந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வருவார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர் வரும் நாளிலே நாம் எடுக்கப்படுவோமா, மறுரூபமாகுவோமா, அல்லது கைவிடப்படுவோமா? அப்படி என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு நீங்கள் யாக்கோபின் பிள்ளைகள் தான், இஸ்ரவேலின் புத்திரர் தான். ஆனால் அந்த இஸ்ரவேல் புத்திரர்ல 9 பேர் வித்தியாசமா இருக்கிறார்கள். ஒரு 3 பேருக்குத்தான வெளிப்பாடு வித்தியாசமா இருக்கிறது. அவ இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும்
நாம் எப்படி இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதற்கு இன்னைக்கு யாக்கோபு அவனுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அந்த கடைசி காலத்தின் காரியங்கள் நமக்கும் பொருந்தும். அப்ப அங்கே அவனுடைய மூத்த குமாரன் ரூபன், அவன் தான் சிரேஷ்ட புத்திரன், அவன்தான் மூத்த குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து அவன் மேல் கரங்களை வைத்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவனிடத்தில் நல்லதையும் சொல்லுகிறார், அடுத்தது அவனை குறித்து கெட்டதையும் சொல்கிறார், அவனுக்கு அவனுக்கு என்ன நேரிட போகிறது என்பதையும் சொல்லுகிறார். அதை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:3 4 வசனம். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் சத்துவமும், நீ என் முதற் பலனும் ஆனவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன், தண்ணீரை போல களமினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே. அப்போ ரூபன் வந்து மூத்த குமாரன், மூத்த குமாரன் சிரேஷ்ட புத்திரப்பாக அவனுக்கு தான் உண்டு, எல்லா உரிமையும் அவனுக்கு தான் கிடைக்கும். அப்போ மூத்த பிள்ளை எப்பவுமே கேளன் கெழுத்தியா நல்ல புத்தி உள்ளதா இருக்கும். அவன் மூத்த பிள்ளைக்கு ஒரு மேன்மை உண்டு, அப்போ அந்த மேன்மையோடு தான் அவன் பிறக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு தத்தளிப்பு உண்டாயிற்று, ஒரு தத்தளிப்பு உண்டாயிற்று, இந்த மேன்மையை இழந்து போவாய், நீ தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்தி விட்டாயே, தகப்பனுடைய படுக்கையில் நீ ஏறினாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீ இஸ்ரவேல், உனக்கு ஒரு மேன்மை உண்டு, உனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு, என்றென்றைக்கும் அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவின் தேவன் உனக்கு உண்டு, ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. அப்படிப்பட்ட மேன்மையான சிலாக்கியத்தை பெற்ற நீ இன்னைக்கு எப்படி இருக்கிறாய், அந்த தகப்பனுடைய மஞ்சத்தை அசுசிப்படுத்துகிறாய், தேவனுடைய வார்த்தை என்ற பரிசுத்த வார்த்தையை அசுசிப்படுத்துகிறாய், தேவனுடைய ரத்தம் மாம்சம் என்ற பரிசுத்த சாக்கிரமந்துகளை நீ அசுசிப்படுத்துகிறாய், பிரமாணங்கள் கற்பனைகள் கட்டளைகள் இவைகளை மீறி நடக்கிறாய், நீ முதற் பலனானவர், தேவனுடைய ராஜ்யத்துல நீ முதற் பலனாய் இருக்க வேண்டியவன், மேன்மையாய் இருக்க வேண்டியவன், அந்த தேவனுடைய கற்பனை கட்டளைகளை நீ அசுசிப்படுத்தி விடுகிறாய், ஆகவே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன, அவனுக்குள்ளாய் காணப்படுகிற ஒரு தத்தளிப்பு, ட்ரம்ப்ளிங் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. யாக்கோபுக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு கிடைத்த பிறகுதான், ஏசாவிடத்திலிருந்து ரட்சிப்பு கிடைத்த பிறகுதான் அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அப்ப நம்ம தாயின் கர்ப்பத்தில் பாவியாக பிறக்கிறோம், ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்த போது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இஸ்ரவேலாய் மாறுகிறோம். அப்ப இந்த நாம் இஸ்ரவேலாய் மாறிவிட்டோம், அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பெரியம். ஆனா இந்த இஸ்ரவேலாகிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், இந்த மேன்மையை எப்படி நாம் செய்து கொடுக்கிறோம் என்றால், நமக்குள்ளாய் ஒரு தத்தளிப்பு, ஒரு ட்ரம்ப்ளிங் அல்லது ஒரு வேவரிங் மைண்ட். அன்னைக்கு எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து மீட்டு கொண்டு வருகிறார், பலத்த கரத்தின் கிரியைகளை எகிப்திலே அவர்கள் பார்த்தார்கள், இப்போ இங்கே வந்து நிற்கிறார்கள், பார்வோன் சேனை இத்தினால் துரத்துகிறது, அங்கே சிவந்த சமுத்திரத்திற்கு அருகில் நிற்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் பின்னோக்கி பார்த்து, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையா, எங்களை இங்கே சாகடிக்கவா கொண்டு வந்தீர் என்று சொல்லி விட்டு வந்த எகிப்தியின் மேன்மையை நினைக்கிறார்கள். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், முன்னோக்கி பார்த்து ஓட வேண்டியவர்களா இருக்கிறோம், ஆனா அநேக நேரங்களிலே விட்டு வந்த எகிப்தை நோக்கி பார்க்கிறோம், விட்டு வந்த சோதனகுமாரை திரும்பி பார்த்த அந்த லோத்தின் மனைவி உப்புத்தூணாய் போனது போல, நாம் அநேக நேரங்களில் விட்டு வந்த பழைய காரியங்களை நாம் திடீரென்று விரும்ப ஆரம்பித்து விடுகிறோம். இது ஒரு வகையான தத்தளிப்பு. அப்ப நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 10:22 மத்தேயு 10:22 என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் முடிவு பரிந்த நிலைத்திருப்பவனே. அப்போ ஆரம்பம் ரட்சிப்பின் ஆரம்பம், ஆனா முடிவு பரியந்தம்
நமக்கு கடைசி நாள் என்றைக்கும் தெரியாது, இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ தெரியாது. எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒன்று மரண நாளாக இருக்கும் இல்லைன்னா அவர் வரும் நாளாக இருக்கும், எந்த நாளாக இருந்தாலும் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரைக்கும் உறுதியாக காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை சீர்குலைக்கும்படியாய் தத்தளிப்பான காரியங்கள் ஏற்படும். இந்த ரூபன் பிறப்பால் மேன்மையானவன், சிரேஷ்ட புத்திர பாகம், அதே நேரத்துல முதற் பலன் எல்லாம் அவனுக்கு இருந்தது. ஆனால் தண்ணீரை போல தத்தளித்த, இந்த தண்ணீரை பாருங்கள், இந்த வீடு கட்டுகிறவர்கள் தண்ணீரை வைத்துதான் ஒரு மட்டத்தை லெவல் பண்ணுவார்கள். ஒரு தரை பூசுவதற்கோ சுவரின் அளவு சரியா இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு, சீராக நேர்மையாக செவ்வையாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ரசமட்டம் என்று சொல்லி தண்ணீரை வைத்துதான் அந்த மட்டத்தை பார்ப்பார்கள். ஏன்னா தண்ணீர் ஒரே லெவல்ல இருக்கும், நேர்த்தியா இருக்கும், அது அப்படியே இப்படிமே வளைந்து நெளிந்துலாம் இருக்கிறாரு. அப்ப நேர்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் அதுக்குள்ள ஒரு கல் விழும் பொழுது என்ன செய்கிறது, அந்த தண்ணீர் தத்தளித்து விடுகிறது, அந்த லெவலை மாற்றிக்கொள்கிறது. அது பெரு காற்று வீசும்போது அந்த தண்ணீர் அலைக்கழிக்கப்படுகிறது, தத்தளிப்பு வருகிறது. ஆனால் தெளிந்த தண்ணீர் வெளியே எந்த பிரச்சனையும் இல்லாதபடி, கல் விழாதபடி அல்லது பெருங்காற்று வீசாதபடி, யாராவது இறங்கி கலக்காதபடி, அந்த தண்ணீர் தெளிவா இருக்கும்போது சீர்மட்டமா இருக்கும், நேராக இருக்கும், அந்த லெவல் கரெக்டாக இருக்கும். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நேர்த்தியாய் நேர்மையாய் சீராக இருக்க வேண்டும். ஆனால் நம்மை தத்தளிக்க செய்கிற பல காரியங்கள் இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:25 வாசிக்கலாம். லூக்கா 21:25, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய் இருக்கும். அப்போ பூமியில என்ன இருக்கும், அவர் வருநாளிலே ஒரு தத்தளிப்பு இருக்கும் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிற கடைசி நாட்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு அந்த விசுவாசத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை சீர்குலைக்கும்படியாய் அநேக தத்தளிப்பான காரியங்கள் ஏற்படத்தான் செய்யும். இன்னைக்கு அனைத்து சொல்லும், ஏன் தான் அந்த ரட்சிப்பு வந்துச்சோ தெரில, ஏன் தான் நான் இப்போ எப்படி ஜபம் பண்ண எனக்கு பிரச்சனை வருகிறது, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காம போயிட்டாரோ என்றெல்லாம் சொல்லி சில தத்தளிப்பான காரியங்கள் வாழ்க்கையில சில போராட்டங்கள் பாடுகள் வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தத்தளிப்பை ஏற்பட்டு ஒண்ணு பின்னோக்கி பார்த்து விடுகிறோம், அல்லது அப்படியே நின்று விடுகிறோம், அல்லது நாம் விட்டு விட்டு விலகி போய்விடுகிறோம். இது ரொம்ப தவறு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளியே உள்ள காற்றும் புயலும் கற்களும் நம்மை தத்தளிக்க பண்ணும், ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு சில ஊழியர்கள் பாருங்கள், ஒரு அழைப்பு இருக்கும், ஆனால் சில குடும்ப சூழ்நிலைகள் பாருங்கள் பாடுகள் இவைகள் நிமித்தமாக அந்த தத்தளிப்பு வந்துவிடும். குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக தத்தளிப்பு வந்துவிடும், இனிமேல் நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்வார். சிலர் பாருங்கள் நன்றாக ஊழியத்துல பயன்படுத்தி கொண்டிருப்பார், கத்த நல்லா சிறாக பயன்படுத்தி கொண்டிருப்பார். அவருடைய அழைப்பு ஒரு அழைப்பாக இருக்கும், திடீரென என்ன செய்து விடுவார்கள், இவர்களே ஒரு தரிசனத்தை ஏற்படுத்தி விட்டு இவர்களே அழைப்பை விட்டு விலகி விடுவார்கள். அது ஒரு வகையான தத்தளிப்பு. பெருமையினால் வந்தாகிற தத்தளிப்பு, வறுமை சிறுமையினால் உண்டாகிற தத்தளிப்பு, இப்படி பல விதத்திலே நம்முடைய ரட்சிப்பை அது தத்தளிக்க செய்ய முடியாது. இன்னைக்கு உலகத்தின் காரியங்கள் கடைசி நாட்கள்ல அதிகமாக இருக்கும். யாக்கோபு 1:6 வாசிக்கலாம். யாக்கோபு 1:6 ஆனாலும் அவன் எவனாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு அனைவரும் ஓவர் கான்சியஸா இருப்பாங்க, அது கேட்டா வசனத்தை சொல்லுவாங்க, சர்ப்பத்தை போல் வினாவுடையவர்களாய் இருக்க வேண்டும், புறாவை போல பேதமையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நல்லதுதான், ஆனா ஆண்டவர் அதுக்கு எந்த நோக்கத்துல அது சொன்னார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில தத்தளிப்பான சூழ்நிலைகள் வந்துவிடுகிறது, அதுக்கு காரணம் சந்தேகம்.
கர்த்தர் அவங்க வார்த்தை கொடுத்தாரு, இந்த ஊழியக்காரர் மாம்சத்தில் சொல்லிவிட்டாரா, அது உண்மைதானா, அல்லது நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சும்மா சொல்லிட்டாரா? சில நேரத்தில் சந்தேகம் வந்தோம். வாக்குத்தத்தம் செய்த அந்த வாக்குத்தத்தங்கள் நீண்ட காலமாய் நிறைவேறாமல் இருக்கும்போது அங்க ஒரு சந்தேகம் வந்துடும். இன்னைக்கு திருமண வாழ்க்கையில சிலருக்கு சந்தேகம், பிள்ளைகளே குறித்த ஒரு சந்தேகம், இன்னைக்கு எல்லாத்தையும் குறித்த ஒரு சந்தேகம். சந்தேகம் பயத்தை ஏற்படுத்தி விடும், அவிசுவாசத்தை கொண்டு வந்து விடும். அப்ப இந்த சந்தேகத்துல இவ்வளவு ரியாக்ஷன் இருக்கு, பயம் அவிசுவாசம். இந்த பயமும் அவிசுவாசம் வந்துவிட்டால் நாம் கர்த்தரை விட்டு விலகி விடுவோம், நமக்கு தத்தளிப்பு தான் உண்டாயிருக்கும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 24:3-13 வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெல்லாம் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில தத்தளிப்பு வரும் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24:3-13, இதனா இது கடைசி காலத்தில் நடக்கிற செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் வந்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்னென்ன அடையாளம் என்று கேட்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, அவருடைய நாமத்தினாலும் நம்முடைய ரட்சிப்பை எழுதிக்க முடிய நடக்கும். இதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு அநேகர் அப்படி விசுவாசத்தை வித்தியாசமாய் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைக்கிறார்கள். சிலர் சொல்றாங்க, நாம எந்த அளவுக்கு பாவஞ்சாரோ அந்த அளவுக்கு திருவை பெருகும், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலர் அறியப்பட்டு விட்டார், உனக்கான எல்லா ஆசிரியத்தையும் சுதந்திரித்து விட்டார், ஏற்கனவே உனக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று, நீ எப்படி வேணுமாலும் வாழலாம் என்று சொல்லி வித்தியாசமான உபதேசங்கள், கதை கட்டுரைகள், கட்டுக்கதைகள் இவைகள்லாம் வருகிறது. வஞ்சிக்க முடியாத சூழ்நிலை நடக்கும், நம்முடைய ஒரு தத்தளிப்புகள் கொண்டு போய் சேர்த்து விடும். அதை இன்னைக்கு நாம் அநேகத்தை பார்க்கிறோம். நான் தொடர்ந்து வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி. யுத்தம் யுத்தத்தின் செய்தி, அது இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதை குறித்தும் நமக்கு ஒரு கலக்கம் வரும். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்போ, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பாதிக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இருளடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்துவோம். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே. அப்ப எவ்வளவு பாருங்க, இது இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். எத்தனை விதமான காரியம், ஊழியத்தின் பாதையிலும் நமக்கு தத்தளிப்பு ஏற்படும், இயற்கையினாலும் நமக்கு தத்தளிப்பு ஏற்படும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிமித்தமாக தத்தளிப்பு ஏற்படும். ஆனாலும் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவா. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருக்கு, நமக்குள்ளாய் நம்ம குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள் ப்ரெஷர்ஸ் இருக்கு, ஆனாலும் அந்த தத்தளிப்பு, ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:12 வாசிக்கலாம். ஏசாயா 51:12, கர்த்தராகிய உன் ஆண்டவரும்
நம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனமாய் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அழகா சொல்ற, கையில் உள்ள தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் என்ன செய்யறேன், எடுத்து போடுகிறேன். அதனால்தான் ஏற்கனவே சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பது. அப்ப நீங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் கேட்கிற செய்திகள், பார்க்கிற காட்சிகள், நடக்கிற ஊழியத்தின் கோமாளி கூத்துக்கள், இவைகளெல்லாம் வைத்து நாம் தத்தளிப்புக்கு போய்விடக்கூடாது, அவிசுவாசத்துக்கு போய்விடக்கூடாது, சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இந்த தத்தளிப்பிலிருந்து நீக்குவதற்கு, நாம் ஸ்திரப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 2 நாளாகமும் 20:20 அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யோசபாத் என்ற ஒரு ராஜா, நல்ல உண்மையும் உத்தமமான ஒரு ராஜா, அவனை சுற்றி 3 ராஜாக்கள் கூட்டணி அமைத்து வந்து விட்டாரு. அம்மோன் புத்திரர், மோவாபியர், செயிர் மலதேசத்தார். இவனுக்கு ஒரு தத்தளிப்பு, ஜனங்களை காப்பாற்றணும், உயிர் சேதாரம் வரக்கூடாது, எதிரிகளை மடங்கடிக்கணும், ஒரு நெருக்கமான சூழல். அந்த நெருக்கப்பட்ட சூழ்நிலையில மக்களுடைய விசுவாசம் குறைந்து விடக்கூடாது. ஏற்கனவே மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்த போது என்ன பாடுபடுத்தினாங்க, மோசே கல்லெறியெல்லாம் முற்பட்டார்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள். அப்போ யோசேபா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம், 2 நாளாகமும் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அப்படிங்க உங்க கர்த்தரை நம்புங்க, நீங்க ஸ்டெடியா மாற முடியும். அப்படி உனக்கு தத்தளிப்பான சூழ்நிலை வரும் பொழுது, அது எப்படி வந்தாலும் சரி, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நீ ஸ்திரப்படுவாய். இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், போலி தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், குறி சொல்லுகிற பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதனால் நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்பினால் நீ சித்தியும் பெறுவாய். எனக்கு அருமையாக தேவைச்சான. அப்ப நீ எதுல தத்தளிப்போடு இருக்கிறாய்? இன்னைக்கு கர்த்தர் தத்தளிப்பை நீக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னை சுற்றிலும் பல பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உன் ரட்சிப்பை சீர்குலைப்பதற்கு ஒரு தத்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ சிறப்படுவாய். கண்மலையின் மேல் உன் கால்கள் இருக்கும்போது உன் கால்கள் சருகாதபடி காத்து கொள்வார். ஆனால் உன் கண்கள் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? கர்த்தரையே நோக்கி. மனிதனுக்கு ஒரு தத்தளிப்பு ஏற்படத்தான் செய்யும். நிறைய காரியங்களை சொல்லலாம், நான் இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்தது 2வது மகன் சிமியோன், லேவி, 2 பேரும் ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள். யாக்கோபுக்கு 4 மனைவிகள், அதுல ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் சிமியோன், லேவி. இவர்கள் கொஞ்சம் மொட்டு சுபாவம் உள்ளது. லேவியே பிற்காலத்துல கத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். லேவியர்கள் கர்த்தருக்கு சுதந்திரம் என்று சொல்லி லேவியரை கர்த்தர் பின்னாலே தெரிந்து கொண்டார். ஆனால் இப்ப யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய சிமியோனும் லேவியும் பட்டயம் பிடிப்பவர்கள். எப்படி என்றால், இவர்களுடைய தாயினுடைய வயிற்றில் பிறந்த இன்னொரு மகள் தீனா. அப்ப அந்த தீனாள் என்ன செய்கிறாள், வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்துல அவர்களை ஒருவன் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளலாம், யாத்ராமத்தின் புஸ்தகம் மன்னிக்கணும், ஆதியாமத்தின் புஸ்தகம் 34:26 ஆதியாகமம் 34:26 ஏமோரையும் அவர் குமாரன் சீகேமையும் பட்டய கற்காலே கொன்று சீமோனுடைய வீட்டிலிருந்து போய்விட்டார்கள். தீனாலே எடுத்துக்கொண்டு போ, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய்
அங்கே ஏமோரையும் அவனுடைய குமாரன் சீகேமையும் கொண்டு போட்டார். ஏனென்றால் இந்த சீகேம் தேசத்து அந்த சீகேம் என்ன செய்தான், ஏமோர் தேசத்து மகன் சீகேம் என்ன செய்தான், இவள் மீது காதல் வயப்பட்டு இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில தகாத காரியத்தை செய்து விட்டான். இவர்கள் அந்த தேசத்துல பஞ்சம் பழைக்க போனவர்கள். அவை யாக்கோபுக்கு ஒரு பயம் வந்து விட்டு, என்னடா இப்படி போய் பட்டயத்தை எடுத்து வெட்டுன்னு துண்டுன்னு ஆக்கிட்டீங்களே, அது யாக்கோடைய மனசுக்கு. இப்போ இது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கடைசி காலத்துல இந்த சிமியோனின் லேவியையும் இந்த யாக்கோபும் ஆசீர்வதிக்கிறான். அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. இப்போ அதே ஆதியாகமம் 49வது வசனத்துல 5வது வசனமும் 6வது வசனத்தையும் நான் வாசிக்கலாம். அவருடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள், என் ஆத்துமாவே அவருடைய ரகசிய ஆலோசனை உடன்படாதே, என் மேன்மையை அவர் கூட்டத்திலே சேராதே, அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அறங்களை நிர்மலமாக்கினார்கள். உக்கிரமான அவருடைய கோபமும் கொடுமையான அவருடைய மூர்க்கமும் சபிக்க கடவுது. யாக்கோவில் அவர்கள் பிரியவும் இஸ்ரவேல் அவர்களை சிதறப்பாங்க. அவருடைய கோபம் மூர்க்கம் வெறி பட்டயத்தை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அடி வெட்டு குத்து, இது அவனுடைய கேரக்டர். இப்போ இன்னைக்கு கடைசி காலத்துல மனுஷனுடைய தன்மை இப்படி மாறிடுதான். இது அன்னைக்கு நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்துல. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த காலத்துல இது அப்படியே நடக்குது பாருங்க. பட்டயத்தை எடுக்கிறார்கள் யார், ஆவிக்குரிய பட்டயமாகிய விசுவாசம் கேடகம் எல்லாம் வைத்திருக்கிற இந்த வேதாமத்தை கையில் தூக்குற நாமே சில நேரங்களில் என்ன செய்து விடுகிறோம், பட்டயத்தை எடுத்து விடுகிறோம். எங்க வருகிறது, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வாசிங்க. இப்போ மனுஷனுடைய சுவாவம் எப்படி இருக்காங்க, சிமியோன் லேவி மாதிரி இருந்தால் அவர் வருநாளிலே நம்ம கைவிடப்பட்டு விடுவோம். வாசிக்க கேட்கலாம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் மற்சுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சடக்கம் இல்லாதவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு. அப்போ சிமியோன் லேவி யாருடைய யாருடைய பிள்ளைங்க, யாக்கோபுடைய பிள்ளைங்க. ஆனா அவனுடைய குணம் எப்படி இருக்கு, மாறுபடாயிற்று. இப்போ அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34-36 வாசிக்கலாம். கடைசி காலத்துல மனுஷன் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 10:34-36. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் மீட்டாரு. அப்ப இது பார்த்தா அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டே இருக்கணுமா,
அப்ப குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கதானே இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி, இது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சரீரத்தின் அங்கங்கள், கண் காது செவி மூக்கு ஐம்புலன்கள் இருக்கிறதே, அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அப்போ உன் வீட்டாரே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே நான் வாசமாயிருக்க விரும்புகிற வீடு. அப்போ உனக்குள்ளா இருக்கிற உன் சிந்தை உனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உன் கண் உனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உன் வாய் உனக்கு உடன்படுவதில்லை. அப்ப நம்முடைய சரீரத்தில் உள்ள அங்கங்களே நமக்கு உடன்படாமல் போகும்போது அதுவே நமக்கு பகையாக மாறிவிடுகிறது. பாவத்தை செய்வதற்கும் பாவத்தின் காரியங்களுக்கு உடன்பட்டு நம்முடைய சரீரம் சீர்கெட்டு போவதற்கு அவைகளே காரணமாயிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ உன் வீட்டாரே, உன்னுடைய உனக்குள்ளாய் காணப்படுகிற உள்ளான காரியங்களே, உன் ஐம்புலன்களே உனக்கு சத்ருவாய் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால் மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப சிமியோன் லேவிக்குள்ள பட்டயம், அந்த மூர்க்க குணம் காணப்பட்டது. இப்ப நமக்குள்ளேயும் உள்ளான மனுஷனுக்குள்ளா இருக்கிற அந்த ஜென்ம சுவாவங்கள் இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் பட்டயம். இப்ப இன்னைக்கு நமக்குள்ளா இருக்கிற பட்டயம், இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து நினைச்சார், புறப்படும் போது ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் தான் சொன்னார். ஆனால் மல்கோசின் காதை வெட்டின போது பட்டயத்தை உரையில் போடு, நீ அந்த பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தால் மடிவாய் என்று எச்சரித்தாரா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் குடும்பத்துல வெட்டுங்க குத்துங்க, மாமியார் மரம் குடும்படி சண்டை போடுங்க, அப்பா பிள்ளை வெட்டிக்கிட்டு சாவுங்கன்னா சொல்லுவாரு. அதுக்காக நமக்கு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொடுத்தார். உறவுகளுக்காக சிறுவையில் அவர் செய்த காரியம், சிறியே அதோ உன் மகன், மகன் சீஷனே அதோ உன் தாய் என்று உறவுகளை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி விட்டல்லவா சென்றார். ஒரு குடும்பத்துல 30 வருஷம் கீழ்ப்படிந்து இருந்தாரே, அவரா குடும்பத்தை சிதைப்பார்? அவை அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்துல இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. காரணம், நமக்குள்ளா இருக்கிற அந்த குணாதிசயங்கள், இவைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப கடைசி காலத்துல நாம் சிமியோன் லேவியாக மாறிவிடக் கூடாது. அடுத்ததாக பார்க்கிறோம், அடுத்த குமாரன் பேரு செபுலோன். அதையும் வாசிக்கலாம், அதே அதையா 49ஆம் அதிகாரத்துல செபுலோன், யூதா வாசிக்க வேண்டாம், செபுலோன் வாசிக்க. செபுலோன் கடற்கரை அருகே குடியிருப்பான், அவன் கப்பர் துறைமுகத்தில் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். இங்கே செபுலனை யூதாவை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன். இப்போ இன்னொரு குமாரர் செபுலோன், இவன் கடற்கரையில் தான் இருப்பான். இவனுடைய பட்டணம் கடற்கரையில இருக்கும், துறைமுகத்தை நம்பியன ஒரு வாழ்க்கை. பொதுவாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நாகரிகம் எங்கே இருந்து வரும், நீர்நிலை எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நாகரிகம். ஒன்று நதி பக்கத்தில் இருப்பார்கள், சிந்து சமவெளி நாதம், கங்கைவெளி நாகரிகம், இங்கே தாமிரபரணி நாகரிகம், வைகைக்கரை நாகரிகம், எல்லாம் பாருங்கள் ஒரு நீர்நிலையை ஒட்டி இருக்கும். அதுபோல செல்வம் எங்கே செழிக்கும், கொழிக்கும், கடற்கரை இருக்கிற இடத்துல செல்வம் கொழிக்கும். இன்னைக்கு அந்த நேரத்தில் புர்கை என்ற ஒரு பட்டணம் இருந்தது, முத்து வியாபாரம் அங்கே நடைபெற்றது, பாரசீக வியாபாரிகள் அங்கே வந்து முத்துக்களை வாங்கி சென்றார்கள். புர்கை சென்னை ஒரு கடற்கரை பட்டணம், இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய வியாபார ஸ்தலமாக கருதப்படுவது மும்பை, அடுத்தது சென்னை, தூத்துக்குடி வருகிறது, விசாகப்பட்டினம் வருகிறது. இவைகளெல்லாம் ஏன், வாணிபம் நடைபெறுகிற இடம், எங்கே வெளிநாட்டு வாணிபங்கள் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெறுகிறோ அங்கே பணப்புழக்கங்கள் அதிகம் இருக்கும். பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல கேளிக்கை, விபச்சாரங்கள், பொல்லாப்புகள் எல்லாம் இருக்கும். நடக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த பக்கத்துலாம் ஹார்பர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகம் இருக்கோ, அந்தந்த பட்டணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? சென்னையும் விதிவிலக்கல்ல, ஆனா கத்துடைய கிருபையினால இன்னைக்கு நாம் அனை ரட்சிக்கப்பட்ட நீதிமன்ற அநேகர் இருக்கிறோம். அதனால இந்த பட்டணத்தை காத்து வருகிறார். மும்பை எடுத்துக்கொள்ளுங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ செபுலோன் என்பது கடற்கரை பக்கத்தில் இருக்கிறான். இந்த செபுலோன் இவன் கடற்கரை பக்கத்திலே இருக்கிறான். இவனுக்கு செல்வம், செழிப்பு, ஒரு வித்தியாசமான உலக பிரகாரமான வாழ்க்கை, கேட்டதெல்லாம் கிடைக்கும், ஒரே கேளிக்கை, ஒரே விளையாட்டு தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவனுக்கு இருந்தது. அதனால என்ன ஆயிற்று,
எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 18:8. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் வரும்போது மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? காண்பாரோ? மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? ஏன் சொல்லுகிறார்? இன்னைக்கு நமக்கு குறைகள் இருக்கிறது, குறைவுகள் இருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தின் மேலாக ரட்சிப்பு கிடைக்கிறது, உலகத்தையும் ஜெயிக்கிறோம், வியாதியும் சுகம் இருக்கிறோம். இது நமக்கு விசுவாசம் கிடைக்கிறது. ஆனா எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலும் விசுவாசம் குறை, ஏன்னா அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கிறது. இப்ப சிங்கப்பூர்ல எல்லாம் போய் விசுவாசத்தை பேசினா அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அவர்கள் வாழ்க்கையே ஒரு சீரான அமைப்பு கொண்ட ஒரு வாழ்க்கை கட்டம். அதனால அவங்களுக்கு எல்லாமே அவங்க கையில கிடைக்கும். அதனால அவங்க ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. கம்யூனிஸ்ட் நாடுகளிலே சமத்துவம், சீர்திருத்தம், எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற காரியத்துல இருக்கிறதுனால அங்க பெரிய அளவுல விசுவாசம் இருக்காது. அவங்க என்ன வேலை செய்யறோம்? ஒரே சம்பளம், அரசாங்கமே சாப்பாடு கொடுத்துருக்கோம், அரசாங்கம் பஸ்ல போயிடுவான். அவனுக்கு கவலையிட்ட ஒரு வாழ்க்கை, எதை கொஞ்சம் கவலைப்பட தேவையே இல்லை. அரசாங்கம் அவனை வேலை வாங்கும், அரசாங்கம் எல்லாம் கொடுத்து விடும். அப்படி ஒரு சோம்பேறிகளாக எதை கொஞ்சம் சிந்திக்காதபடி, ஏன்னா மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் பல காரியங்கள் தோண்டி விடும். ஆகவே தான் மனிதனை சிந்திக்க விடாதபடி செய்யும். இங்கே இவன் செபுலோன் பணம் அதிகாரதுனால விசுவாசம் தேவையே இல்லை. இது சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். இன்னைக்கு நாம் அநேக செல்வந்தர்களாக வேண்டும் என்று விரும்புவோம். மிகுதியான செல்வம் வந்து விட்டால் என்ன நடக்கும்? கர்த்தரை தேடுவது குறைந்து விடும். நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுவோம், ஆனா தேடுகிற விதம் குறைந்து விடும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் வேணும். கொடுக்கிறவர்களை காட்டிலும் கொடுக்கிறது நல்லது, ஆனா கர்த்தருக்காக ஓடுகிறவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களும் தான் கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அதனால செல்வத்துக்காகவே நீங்க கேட்கறீங்க, கேட்டா செபுலன் மாதிரி வருகை நாள்ல நம்ம விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை போய்விடும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தை காண முடியும். நீதிமொழிகள் 30:9 இது சாலமன் எழுதின நீதிமொழிகள் அல்ல, யாக்கேயன் குமாரன் எழுதின ஒரு அதான் பிராக்டிக்கலா ரொம்ப அழகா இருக்கும். நீதிமொழிகள் 30:9, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி இந்த தேவனுடைய நாமத்தை வீதியிலே வழங்காத படிக்கும் என் பணியை எனக்கு அளந்து என்னை போஷித்தர். அருமையான ஒரு ரொம்ப செல்வந்தா நான் போய் மறந்துடக்கூடாதுப்பா, திமிர் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது, மேட்டி வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் தருத்திரனாகி நான் மறுதரைச்சு திருடுறவனாக போய் சொல்ல மாறிவிடக்கூடாது. எனக்கு தருத்திரமும் வேண்டாம், உங்களுக்கு செல்வம் வேண்டாம். நீங்க கற்றுக் கொடுத்த வேதத்தின்படி அந்த நாளுக்குள்ளே பாடல் போதும், அன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று கடன் இல்லாத வாழ்க்கையை தாரும். யாரையும் கையெந்தாதபடி இருக்க உதவி செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் உங்களிடத்துல இருந்து கிடைக்கட்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் எனக்கு கொடுத்தா போதும் என்று சொல்லி மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளது போதும் என்கிற மனரம்யம் நமக்கு வேண்டும். இதுதான் பவுலுடைய வாழ்க்கை. எனக்கு அருமையான தேவ வச்சான, இன்னைக்கு நிறைய பேர் மிகுந்த செல்வம் வேணும். செல்வம் வந்தான ஆண்டவருக்கு அதை செய்வேன் இதை செய்வேன், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை. கல்லுகளினால் அப்பத்தை உண்டு பண்ண முடியும், மீனின் வாயிலிருந்து வரி பணத்தை அவரால் எடுக்கக்கூடும். அப்பேற்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அவை இதுதான் நல்ல ஒரு வாழ்க்கை. மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் செல்வத்தை தேடி கர்த்தரை மறந்து விடுகிறார்கள், அல்லது செல்வம் இல்லாததினால் கர்த்தரை மறுதளித்து விடுகிறார். மறக்கவும் வேண்டாம், மறுதளிக்கவும் வேண்டாம். இது செபுலனுடைய வாழ்க்கை. கடைசி காலத்துல இப்படிதான் இருப்பாங்க. ஒண்ணு கர்த்தரை மறந்துருவாங்க, இல்லைன்னா கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்ப இன்னொரு குமாரனை குறித்து கடைசி நாட்கள் நடைபெறும் காரியத்தை சொல்லுகிறார். இசக்கார் அந்த மகனை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இசக்கார் இசக்கார இரண்டு பொதியின் நடுவிலே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுத அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும்
நாடு வசதியானதுன்னு கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுக்கிறானா. இவரு கொஞ்சம் சோம்பேறி, லெஷர்லி லைஃப், அசதியா வாழணும், வசதியாகவும் வாழணும் அசதியாகவும் இருக்கணும். இது கொஞ்சம் லக்ஸுரியஸ் லைஃப், லெஷர்லி லைஃப். சிலவங்க ஆடம்பரமாக வாழணும் விரும்புவாங்க, சோம்பேறியாக இருக்கணும் விரும்புவாங்க. இது ரொம்ப ரிஸ்க். சோம்பேறிகளுக்கு கத்தர் உதவி செய்வதே இல்லை. அதே மாதிரி வீணான ஆடம்பர செலவு பண்றவங்களையும் கத்தர் பிடிக்காது, லக்ஸுரியஸாக வாழ்றவங்களையும் பிடிக்காது, லெஷர்லி லைஃப் வாழ்றவங்களையும் கத்தருக்கு பிடிக்காது. இதுதான் இசக்காருடைய லைஃப். இப்ப எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழி புஸ்தகம் 21:25 நீதிமொழிகள் 21:25 சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். உட்கார்ந்து வீணான கனவு கண்டுகிட்டே இருப்பான், ஆகாயத்துல சலமம் பண்ணிக்கிட்டு இருப்பான், ஆனா கிரியை இல்லாத விசுவாசம், சும்மா வீணான கனவுகள், லெஷர்லி லைஃப், லக்ஸூரியஸ் லைஃப், இது இருக்கக்கூடாது. இது வந்து இசைக்கார. அப்ப கடைசி நாட்கள்ல நீ சோம்பேறியாவே இருக்காத, அதே நேரத்துல ஆடம்பரமாகவும் வாழ்க்கை நடத்தாது. இந்த ரெண்டும் கிறிஸ்தவத்துக்கு விளக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. இதைவிற்காகத்தான் அவர் மகிமையை துறந்து எளிமையாக வந்தார். எளிமையாகத்தான் வந்தார், எளிமையாகத்தான் வாழ்ந்தார். எந்த இடத்துல அவர் அசதியா இருந்தார் சொல்ல முடியுமா? பகலெல்லாம் ஊழியம் செய்வார், இரவெல்லாம் தனித்து போய் செபித்து கொண்டு இருப்பார். அவருடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம் கிடையாது. அதே நேரத்துல வசதியான வாழ்க்கையை அவர் வெறுத்தார், மகிமையை துறந்து விட்டு தான் வந்தார். இன்னைக்கு நாம ஐஸ்வர்யமாக மாறணும், கனவு உலகத்திலேயே வாழணும். கேட்டா விசுவாசம் சொல்லி சோம்பேறித்தனமா இருப்பாங்க, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இது இசக்காருடைய வாழ்க்கை. அப்ப கடைசி காலத்துல நம்ம சோம்பேறியா இருக்கக்கூடாது, ஆடம்பரமாகவும் வாழ கூடாது. இதை சொல்லணும்னு நிறைய பேருக்கு வருத்தம் வரும், இருந்தாலும் அதான் உண்மை. இன்னொரு காரியம், தான் என்கிற அடுத்த மகனை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறார். தான் தான் குதிரையின் மேல் ஏறி வருகிறவன் மல்லாந்து விழும்படியாய் அவன் கொதிகால கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற மிதியன். இவன் நியாயாதிபதி, நேர்மையானவன், ஜட்ஜி, அந்த ஸ்தானத்தில் தான் இவனை வச்சிருந்தாரு. ஆனா இவன் குதிரை மேலதான் ஏறி வருவான். குதிரத்துல வர்றவங்க அதிகாரம் உள்ளவர்களுக்கு அர்த்தம், ஒருவனை மன்னிக்கவும் தண்டிக்கவும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா இவன் என்ன செய்கிறான், நியாயத்தை விலை கொடுத்து வாங்குகிறான். அதே நேரத்துல துன்மார்க்கமாய் வாழ்ந்து காணும் இருக்கிறான். இன்னைக்கு உலகத்துல நடக்குதா? இன்னைக்கு நீதியை விலை கொடுத்து வாங்குறோம். எதெல்லாம் நீதியான செயல்களோ அங்கெல்லாம் காசு கொடுத்து காரியத்தை நம்ம சாதிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் காசு, அரசாங்கத்துல எந்த துறைக்கு போனாலும் காசு, எந்த காரியத்தை சாதிக்கணும்னாலும் காசு. அப்ப காசு இல்லாமல் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அப்ப நீதியை, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை நாம் இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். பிரதர், இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. நீங்க எப்படி எல்லாமே சாதகமா முடியும்? பிராக்டிக்கலா பார்த்தா கஷ்டம்தான். அப்ப இதுல என்ன செய்யறது, எப்படி செய்யறது? இப்ப முடிந்த வரைக்கும் நீதியா வாழ்கன்னு சொல்லுவதா? இல்ல, கஷ்டம்தான், ஆனா நீதியாய் வாழும். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே நீதி உள்ளவர்களாக இருக்கள். நியாயத்தை, நீதியை காசு கொடுத்து வாங்குவதற்கு விலை போய் விடாதீர்கள். அதே நேரத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கன் தான் காணாம போயிடுவான். இன்னைக்கு யூபில எல்லாம் 15 கொலை செய்தா அவர் தாதா, அவர் எப்பி. எனக்கு தெரிஞ்சு பீகார்ல பகல்பூர்ங்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிற எம்பி, அவர் 3 முறை எம்பியா இருக்கிறார், ஆனா ஜெயில தான் இருக்கு. ஜெயில இருந்து ஜெயிச்சுவார், ஏத்து யாரை போட்டா அவன் தலை இருக்காது. இன்னைக்கும் நடக்கு, அரசியல் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்னைக்கு நிறைய காரியம் துன்மார்க்கம் தான் செய்யறான். நம்ம நல்லவன் வாழ்வான் என்று வாய்களே சொல்லுவோம், ஆனா எந்த நல்லவன் வாழ்ந்திருக்கிறான்? இன்னைக்கு வாழ முடியாது, துன்மார்க்க கோடி கோடியா சம்பாதிக்கிறோம். இன்னைக்கு எலெக்ஷன்ல எவனா நின்ற முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஒரு தேர்தல்ல ஒரு சாமானியனால் நிற்கக்கூடுமா? அரசாங்கமே அவனுக்கு 85 லட்சம் சாங்ஷன் பண்ணுது, நீ 85 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது அவன் எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியும்? நம்ம வித்தியாசமான உலகத்துக்குள் போய்கொண்டு இருக்கிறோம். அதாவது நான் இவ்வுலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, இதை கண்டும் நம்மால் கண்டிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். என்ன செய்வது? முடிந்த வரைக்கும் நாம் உண்மையா இருப்போம். அவை துன்மார்க்கத்தனமாய் நடக்கிற கணம் நமக்கு வேண்டாம். கர்த்தரே நம்மை கனப்படுத்துவார், அவரே நம்மை கீர்த்தி மகிழ்ச்சியுமாய் வைப்பார். அன்னைக்கு துன்மார்க்கன் கண்டனைக்கு கூட்டம் கூடுது, அவனை கனப்படுத்துது, மேன்மைப்படுத்துது, ஒழுந்து பேசுகிறது. ஆனா துன்மார்க்கன் சமாதானம் இல்லை, அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அதுபோல நீதியை இன்னைக்கு விலை கொடுத்து வாங்குகிறார். இதுதான் தான், அவன் குதிரையில வருகிறவன், ஆனால் அவன் அநியாயமாய் காரியங்களை நடப்பிக்கிறான். சர்ப்பம் பாம்பை போல பதிவிருந்து கொட்டுகிற பாம்பை போல இருக்கிறான், விரியனை போல இருக்கிறான். விரியன் வந்து கவ்விரும், பாய்ந்து வந்து கவ்விடும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. இதுதான் தானுடைய கரை. கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறோமா? அது உலகத்துல சாட்சியா இருக்கணும், பொது இடத்துல சாட்சியா இருக்கணும், தேசத்துல நடக்கிற காரியங்கள் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, உண்மையா இருப்போம். நாம ஏன் அடுத்தவனை பார்ப்பான்? நாம சரியா இருப்போம், மற்றவர்கள் சரியா மாறுவாங்க. சரி, இது தானுடைய கேரக்டர். இப்ப அடுத்தது காத்துன்னு ஒருத்தன் ஒரு மகன் இருக்கிறான் பாருங்க, அவனை குறித்து வாசிக்கலாம். காத்து என்பவர் மேல் ராணுவ கூட்டம் பாய்ந்ததும் அவனோ முடிவிலே அதில் மேல் பாய்ந்து விழுவான். அப்போ காத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம், ராணுவ கூட்டம். இது ராணுவ கூட்டம் என்றால் அரசாங்கம், எதிராளிகள் முகாந்திரம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். அப்போ காத்துக்கு விரோதமாய் எழுப்புவார்கள். இது இன்னைக்கு நமக்கும் அநேகர் முகாந்திரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? எழும்பத்தான் செய்கிறார்கள். ஆனால் யுத்தம் கர்த்தருடையது, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நீங்கள் யுத்தத்தை நீங்கள் செய்து விடாதீர்கள், ஏன்னா காத்து யுத்தம் செய்ய போயிருக்கிறான். அதெல்லாம் வேதாந்தத்துல இருக்கு. ஆனால் நீங்கள் தானே அந்த யுத்தத்துக்கு போகவே வேண்டாம். அப்ப முகாந்திரம் இல்லாமல் அநேகர் எழுப்புவார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவார்கள், பாக்கியவான்கள். நீங்க நல்லதே செய்வோம், ஆனா நமக்கு முகாந்திரம் இல்லாமல் விரோதிகள் எழும்புவார்கள். அலுவலகத்தில் எழும்புவார்கள், பொது இடங்களில் எழும்புவார்கள், சபைகளில் எழும்புவார்கள். நீங்க கர்த்தருக்குள் இருந்தால் இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஆனா நீங்க உலகத்துக்கு சிநேகராக இருந்தால் கர்த்தர் உங்களை பகைப்பார். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் மாத்திரம் உலகத்தை நம்ம வெறுக்க சொல்லல, உலக மக்களை நேசிப்போம், ஆனா உலகத்துக்கு ஒத்த காரியங்களுக்கு உடன்படாதபடி காத்துக்கொள்ளும். அப்ப இந்த காத்துக்கு விரோதமாய் அநேகர் எழுமினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் எழும்புவார். இது கடைசி காலத்துல நடக்கிற ஒரு அடையாளம். ஏன் காத்துக்கு விரோதமா அநேகர் எழுமினார்கள்? காத்துடைய செயல்கள் வித்தியாசமானது, அதை குறித்து சொல்ல நேரம் இல்லை, அதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு மகன் ஆசேர், இவனை குறித்து கடைசி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்றாரு பாருங்க. ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். இவர் எப்படி கொழுத்த பதார்த்தங்கள், கொழுமையான பதார்த்தம் ஹோட்டல் வச்சிருப்பான்னு தெரியல. ஆசேர் ஒரு பிரியாணி கடை வச்சுக்கலாம் நினைக்கிறேன், கொழுத்த பதார்த்தங்கள் இதெல்லாம் தயார் பண்ணுவார். இது யார் சாப்பிடுவார்? ராஜாக்கள், சாமானிய மனிதர்கள் அல்ல, ஏழை பாளைகள் அல்ல, ராஜாக்களுக்குரிய போஜனத்தை தயாரிக்கிறார். அப்ப அவன் எப்படி செழுமையா இருந்திருப்பான், எவ்வளவு கொடுமையா இருந்திருப்பான்? தானியல் ராஜா சமத்துல வேலை செய்யணும், ராஜாவுக்கு என்ன போஜனம் அதான் கொடுக்கப்படும் என்று கட்டளை. ஆனா இவன் என்ன சொல்கிறான்? தானியல் 1:8 வாசிக்கலாம். தானியல் 1:8 தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானப்பண திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டார். அப்ப ராஜாவின் போஜனம் ஒரு மனிதனுடைய சரித்து தீட்டுப்படுத்துமா? ராஜாவின் போனோம் ஒரு மனுஷன பாசான் விருதுகளை போல திடமுள்ளதாக மாற்றும்,
கொடுத்த பதார்த்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது ராஜாவுக்குரிய போஜனம் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தானியேல் பருப்பு முதலானவர்களை சாப்பிட்டான், எளிமையான ஆகாரத்தை சாப்பிட்டான், அவனுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சான். அப்போ எனக்கு அருமையா தேவச்சனம், அப்போ நீங்க சாப்பாட்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்காக மட்டன் சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்கிறது, புசித்து திருப்தியாய் சாப்பிடுங்கள், கத்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா போஜன பிரியராக இருக்கக்கூடாது. ஏன்னா கடைசி காலத்தின் அடையாளங்களில் ஒன்று போஜன பிரியர்கள். இன்னைக்கு ஹோட்டல் ஹோட்டலா தேடுறவங்களா இருக்கிறாங்க, வகை வகையா ஆர்டர் போட்டு சாப்பிடுறவங்களா இருக்காங்க. ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, 35 வயசு 40 வயசுல பொட்டுன்னு வெடிச்சுட்டு போயிடுறான். வாழ்க்கை அவல நிலைமைக்கு போய்விடுகிறது. விடிய காலம் 3 மணிக்கு பிரியாணி கிடைக்குதாம், விடிய விடிய புளியந்த உப்புங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னா எல்லாம் படையை எடுத்து போயிடுவாங்க. விசுவாசி கத்த ஊழியக்கார் நல்லா தவல் கொடுத்தாலும் சொல்லி போயிடாதீங்க. விடிய விடிய ராத்திரி முழுவதும் சாப்பிடறான் பிரியாணி, சுட சுட பிரியாணி புளியந்தோப்புல. போட்டி போட்டி வியாபாரம், பெருங்கூட்டம் வாலிபர்கள். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அன்டைம்ல சாப்பிடுறது நமக்கு எவ்வளவு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கிறது. புசித்து குடி, குளித்து புசி, எப்பெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு. கந்தையானாலும் காசை கேட்டு கூழானாலும் குளித்து குடி, எவ்வளவு நம்ம இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் வெள்ளைக்காரர் வைத்தார்கள். காலை ஒரு எளிமையான ஆகாரம் எதை சாப்பிட வேண்டும், மத்தியானம் லஞ்ச் எதை சாப்பிட வேண்டும், இரவு சப்பர் எதை சாப்பிட வேண்டும், எவ்வளவு ஒழுங்கு கட்டுப்பாடுகள் ஆங்கிலேயர்களும் வைத்திருந்தார்கள், தமிழ்நாட்டிலும் இருந்தது. ஆனா அன்னைக்கு ஆகாரத்துல ஒரு ஒழுங்கி நாம் யோசிச்சு பாருங்க. நம் சரீரத்தில் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆகாரம் நம்மை தீட்டுப்படுத்துகிறதுனால்தான் மனுஷன் இன்னைக்கு இளம் வாலிபர்கள் எல்லாம் கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட நேரத்தில் தூங்கி கண்ட விதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்று சொல்லுவார்கள். இது தீட்டுப்பட்ட போஜனம், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட போஜனத்தை புசிக்க வேண்டாம். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 குமாரர்களை பார்த்தோம். யாரெல்லாம்? ரூபன், சிமியோன், லேவி, செபுலோன், இசக்கார், தான், காத், ஆசேர், இன்னும் வேற யாரு? 8 பேர் பார்த்திருக்கோமா? 8 பேர், 9 பேர் வரும்ல. பென்யமீன், அடுத்தது பென்யமீன், இன்னொரு குமார். ஏன்னா 9 குமாரர் நான் ஏற்க வச்சேன், 9 பேருக்கு கடைசி காலத்துல எப்படி கோபாக்கினேன். பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வாசிக்கலாம். பென்யமீன் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை. இவர் எல்லாம் பாஞ்சு போய் சாப்பிடுவார், உழைச்சு சாப்பிட மாட்டான், கொள்ளையடிச்சு திருடி சாப்பிடுறது. அதனால தான் ஓநாய், பிரிட்டுகிற ஓநாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் எப்படிப்பட்டவன்? பிரிடுகிற ஓனாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 29:25 மன்னிக்கிறோம், அப்போஸ்தலர் 20:29. யார் இந்த பென்யமீன்? அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். குடிதான ஓநாய்கள் வரும், உங்களுக்குள்ள வரும். நான் உங்களை புல்லுள்ள இறங்கி மேய்ச்சி அமர்ந்து தண்ணீர் வச்சு நல்ல திருப்தியா ஒரு மந்தையில வச்சிருந்தேன். ஆனா உங்களுக்குள்ள ஓநாய் வரும். இது எந்த ஓநாய்? எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 7:15. மத்தேயு 7:15. கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அல்லவோ பட்சிக்கிறவனாய்கள். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கறவங்க இருக்கிறாங்க, நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனா இவனோ ஓனாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஓனாய் என்ன செய்யுது? திருட்டுத்தனம் பண்ணுது, பீரிடுகிற ஓனாய். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் இருக்கு, உலக வாழ்க்கையிலும் இருக்கு. அப்போ இந்த பீரிட்டு பீரிடுகிற ஓநாய்
இன்னைக்கு நிறைய இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அதை விலக்கி கொடுக்க நேரம் இல்லை. இப்போ 9 சகோதரர்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ ஒரு 3 சகோதரர்கள், அவர்களுக்கு வருங்காலத்துல அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, இதே போல நீங்களும் உங்களை காத்துக்கொள்வீர்களானால் இயேசு வருநாளிலே நீங்கள் கைவிடப்படாதவர்களா இருக்கு. அதுல முதலாவது யூதா. யூதா கோத்திரத்துலதான் தாவீது வருகிறான், அந்த வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த கோத்திரத்தை கத்தரம விரும்புகிறார். இந்த யூதாவுக்கு ஒரு கொடியை கொடுத்தாராம். இவர்கள் தான் பாளையத்திலே போகும்போது முதலாவது முன் செல்ல வேண்டியவர்கள், முன்னின்று நடத்துகிறவர்கள். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த யூதாவுக்கு உண்டு. இந்த யூதாவின் கோத்திரத்தை அவர் எப்படி வாழ்த்துகிறார் பாருங்க. யூதாவை வாசிக்கலாம். யூதாவே உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன்மன் பழிவார்கள். யூதா பாரசீகம், நீ இறை கவர்ந்து வந்து எரி போனாய், என் மகனே சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும். நீதான் ஆட்சி செய்ய போற, செங்கல் உன்னை விட்டு நீங்குவதும் இல்லை, கற்பனை கட்டளை உன்னை விட்டு ஒளிந்து போவதில்லை, ஜனங்களை விடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியின் மேலும், தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியில் கட்டுவான். திராட்சரசத்தில் தன் வஸ்திரத்தையும், திராட்சப்பழங்கள் ரத்தத்திலே தன் அங்கேயும் துவைப்பான். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவனுடைய பற்கள் பாலினால் மேன்மையாக இருக்கும். இது எதை குறிக்கிறேன்னா, உன்னத பாட்டோட சேர்த்து படிக்கணும், அப்பதான் தெரியும். பாலில் கழுவப்பட்ட கண்கள், உன் பற்கள் மேன்மையா இருக்கிறது, இதெல்லாம் சொல்ல போறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உனக்குள் பிறக்க வேண்டும். அப்ப அவருடைய ரத்தத்தால் நீ கழுவப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய வசனத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய ஆவியினால் நீ நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் யூதா. யூதா முக்கிய ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29:35 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 29:35, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, அவனுக்கு யூதா, கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர். இந்த யூதா தான் முதல் கொடி பிடிச்சு போகணும். ஃபர்ஸ்ட் எக்கால ஊதிட்டு எல்லாம் போறது இந்த யூதா தான். அதே மாதிரி பாளையத்துல எக்கால ஊதும்போது முதல் முதலாக வர வேண்டியது யூதா கோத்திரம் தான். அந்த யூதா கோத்திரத்தான் இயேசு பிறக்கிறார். அதுல தான் தாவீதின் சிங்காசனம் வருகிறது. அதை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அவருடைய ரத்தத்தினாலும் வசனத்தினால் தான் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எனக்கு அருமையான தெய்வச்சனமே, அப்ப அந்த யூதா என்பது துதிக்கிறவர். அப்ப நீயும் கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் துதிக்கிறான். தாவீது என்ன சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிறது என் நாவில் இருக்கும். ஒரு நாள் 7 முறை கர்த்தரை துதிச்சானா, தியானிச்சானா? அப்ப பாருங்க, இன்னைக்கு அந்த துதி நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கடைசி காலத்துல வாழ்கிறோம், நாம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நேரத்தை வீணடிக்க கூடாது. நம்முடைய உலக கடமைகள் எல்லாம் இருக்கிறது, அதன் மத்தியில கர்த்தரை துதிக்கிற கூட்டமாய் யூதாவாய் நீ மாற வேண்டும். அடுத்த நப்தலி பாருங்க, நப்தலி வாசிக்கலாம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அப்போ இவன் ஒரு பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை, சாரி, இப்போ உலகத்துல அவருடைய வாய் மதுரமானது என்று சொல்லி உன்னத பாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் மனுஷன் என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். அப்போ அந்த இன்பமான வார்த்தைகள், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இன்பமான வார்த்தைகள் நப்தலுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. ஏனென்றால் அவன் விடுதலை பெற்ற பெண்மா. சங்கீதம் 29:9 வாசிக்கலாம். சங்கீதம் 29:9,
கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஏன செய்யும், காடுகளை வெளியாக்கும். அப்போது கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை, இப்ப காட்டுல ஒரு மான் இருக்கு, அது பிரசவ நேரம், எந்த மானும் போய் பிரசவம் பார்க்காது, எந்த வெட்டினரி டாக்டரும் வர முடியாது, காட்டுல உள்ள மான், பெண் மான். அப்ப அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறதா, தன்னை படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் ஒரு சத்தத்தை கொடுக்கிறார், அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் இதை குட்டிகளை ஈனுகிறது. அதே போல நீ சரீரத்தில் இருக்கிறாய், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தை உனக்கு புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தையினாலே நீ புது மனுஷனாய் மாறுகிறாய். எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பெண் மான் ஒரு பெண் குட்டியை ஈனுகிறதோ, ஒரு மானை ஈனுகிறதோ, அது எப்படி பிறக்கும்? மானுடைய சாயலாகத்தான் அந்த குட்டி பிறக்கும். அதே போல நீ கர்த்தருடைய சத்தம் உனக்கு இறங்குமானால் நீ மறுபிறப்பு எடுப்பாய், மறுபிறவியை பெறுவாய். அந்த மறுபிறவி எப்படி இருக்கும்? தேவ சாயலாக மாறும். ஓ, எனக்கு அருமையான தேவச்சனன். அப்போ அந்த நப்தலுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை உனக்குள் இருக்குமானால் உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். நீ கர்த்தரை குறித்து பேசுகிறவனாய் இருப்பாய். உன் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதாய் இருக்கும், மற்றவர்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பதாய் இருக்கும், ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாய் இருக்கும். உன் வாயின் பிறப்பின் புறப்படும் வார்த்தைகளை கேட்டு மக்கள் ஆறுதல் அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். இது எப்போ? உனக்குள்ளாய் கர்த்தருடைய சத்தம் இறங்கும் பொழுது. நீ பெண்மானை போல நீ மறுபடி ஒரு பிறக்கிறவனாய் மாறும்பொழுது இந்த வார்த்தை உனக்குள் இருந்து மற்றவர்களை இன்பமாய் மாற்றும். அப்போ உன் வாயின் வார்த்தைகள், இது கர்த்தருடைய வசனம். முதலாவது துதி, ரெண்டாவது வசனம் உனக்குள்ள இருக்கணும். இப்ப யோசேப்பை குறித்து வாசித்து நிறைவு செய்யலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. போதும், யோசேப்புக்கு நிறைய இருக்கு. அவன் கனி தரும் செடி. ஏன் அவனுக்கு கனி தரும் செடி, நற்குல திராட்சை செடி என்று சொல்லுகிறார்? கனி எல்லாம் கொடுக்கும், ஆனா நற்குல கனி, நற்கனி தரும் நற்குல செடி என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு அருமையான தேவச்சனமே, நீ தேவனுடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறாய். மரமானது கனியினால் அறியப்படும். இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே வசனம் நியாயம் இருக்கும், துதி நிறைந்த பரலோகத்துக்கு பிரவேசிப்போம், அதுக்கு துதி இங்க இருக்கணும். அடுத்ததாக கனி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்ப யோசேப்பு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயதுல அவன் துரத்தப்பட்டான், அனாதையாக விற்கப்பட்டான், அடிமையாக வாழ்ந்தான், சிறையில் கிடந்தான், அதுக்கு பிறகு தேசத்துக்கு அதிபதியாக மாறுகிறான், பெரிய காரியங்களை செய்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கர்த்தர் அவனை சிறுமைப்படுத்தினது போல் காணப்பட்டாலும் அவன் மேன்மை உள்ளவனாய் வாழ்ந்தான். காரணம், துணிகரமான பாவத்தை செய்வது எப்படி? கர்த்தர் அவனோடு கூட இருந்தான், அவன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். அதனால்தான் கர்த்தர் அவனை கனி தரும் செடி. அப்ப இன்னைக்கு நம்ம ஆவியின் கனி நமக்கு வேண்டும். நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு, இப்ப நீ தோட்டத்துல இருக்கிற, சர்ச்சில் இருக்கிற எல்லாம் சரி, ஆனா நீயும் கனி கொடுக்கிறாய், ஆனா நற்கனி தரும் செடியா இருக்கிறாயா? சுவையுள்ள கனிகளை கொடுக்கிற என் அருமையான என் நேச தன் அருமையான தோட்டத்துக்கு வந்து தனக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. உன்னத பாட்டு 4 அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4 அதிகாரம் கடைசி வசனம். உன்னத பாட்டு 4 அதிகாரம். பாடையே எழுந்து சென்றே வா, கந்த பிசுங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்ப அவர் வரப்போற, அவர் வரும் நாளிலே உன்னிடத்தில் கனியை எதிர்பார்ப்பார். கனி கூடாத மரம் விட்டுண்டு போகணும், கனி கூடாத மரம் சபிக்கப்பட்டு போகும், ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கனி கூடும். அப்போ யாக்கோபுக்கு 12 பிள்ளை, தேவனிடத்துல பாரபட்சம் இல்லை. 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்தார், காணியாட்சியை கொடுத்தார், காணானை கொடுத்தார், எல்லாம் உண்மை. அப்ப இது எதற்காக இருந்தால் ஒரு எச்சரிப்பின் செய்தி. நீ அந்த 9 பிள்ளைகளை போல இருக்கக்கூடாது, இந்த 3 பிள்ளைகளை போல. 12 பிள்ளைகளை அவர் நேசித்தார், எல்லாரும் காணானுக்கு போகத்தான் செய்தார்கள். அப்ப நம்ம
இப்படிதான் இருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. இந்த 9 காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 3 காரியங்கள். இதனை நாம் கவனத்தில் கொள்வோமானால் அவர் வருநாளிலே கரம் அசைத்து அவரோடு கூட நாம் பறந்து சென்று ஆளுகையும் செய்வோம். கண்களை மூடுவோம், தேவ நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வருகை நாள் எப்படி இருக்கும் என்றும், இந்த வருகை நாளில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை கூட்டி ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று ஒரு 9 பிள்ளைகள் மூலமாகவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி 3 பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த 12 பேரும் கானானுக்கு பிரவேசித்தார்கள். அதே போல நாங்களும் இப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று ஒரு பிரதத்தை எடுத்துக்கொள்ளவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது நாங்களும் கானானுக்குள் பிரவேசிப்போம் என்ற நிச்சயத்தோடு கடந்து போகிறதாச்சா. இந்த நிச்சயத்தை எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் உறுதிப்படுத்தினேன். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், புன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அத்தனை பேரும் உடைய வருநாளிலே கனி நிறைந்த வாழ்க்கை வாழ உதவி செய். எப்பொழுதும் அவருடைய வாயில் உண்மை மீட்டுக்கொண்ட உதடுகள் உடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கட்டும். துதியின் சத்தம் அவருடைய உதட்டிலே உள்ளத்திலிருந்து எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும். எப்பொழுதும் தகப்பனே உண்மை குறித்து சொல்லுகிற அன்புள்ளவர்களாய் இருக்கட்டும். கனியை கனியாய் கனி உள்ள வாழ்க்கை வாழ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. அப்படியே செய்கிறது. அதுக்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையை காண செய்யும், மேன்மையை காண செய்யும். உடைய நாமத்துக்கு என்ன சாட்சி அடுத்து நிறுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரே, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாங்க. அலலுயா அலலுயா அலலுயா.